நேயர்களுக்கு காலை வணக்கம். என்னுடைய பேர் கணபதி. நான் பெருங்குறிச்சி பேரூராட்சியில் ஹேண்ட் அண்ட் கேண்ட் என்ற தொண்டர் நிறுவனத்திலே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற பிரிவிலே பணிபுரிந்து வருகிறேன். நாங்கள் கடந்த சில வருடங்களாக இந்த பேரூராட்சியில் பணிபுரிந்து வருகிறோம். நான் பணிபுரியும் இடங்களிலே பலவிதமான மூலிகை செடிகள் மற்றும் மூலிகை சம்பந்தப்பட்ட மரங்கள் விதவிதமான தோட்டங்களை பராமரித்து வருகிறோம். இன்றைக்கு மாறிவரும் காலகட்டத்திற்கு ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொள்ளவும் சுற்றுச்சூழல் நல்லா நன்றாக இருக்கவும் உடல்நிலை பேணி காக்கவும் நாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வீடுதோறும் நாம் மரம் செடி வளர்த்தாலும் வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் மூலிகை செடிகள் வைப்பதற்காக அரசாங்கம் பல நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் மிக முக்கியமான நிகழ்வாக ஒரு மூலிகை செடியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் பார்க்க இருக்கிற மூலிகை செடியின் பெயர் காட்டு அத்தாப்பழம் என்று சொல்வார்கள். இதை வந்து ஆங்கிலத்திலே கிராவியோலா ட்ரீ என்றும் சொல்வார்கள். பார்த்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா காட்டு அத்தாப்பழம்னு சொல்லக்கூடிய கிராவியோலா ட்ரீ. இதை பார்த்தீங்கன்னா கேன்சர் கிளர்னு இந்த ட்ரீயை சொல்லுவாங்க. இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு மித வெப்பமண்டலம் பயிராகும். இது பார்த்தீங்கன்னா மேற்கு மலைத்தொடர்ச்சியில் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய இது பார்த்திங்கன்னா வண்டல் மண் கலந்த ஒரு இதில் தான் அதிகமாக வளரும். இது வந்து செடியாகிற நட்டு குறைந்தபட்சம் 4 வருடம் கழியும் போது இது வந்து பலன் தர ஆரம்பித்து விடும். இந்த பலன் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான செடின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆர்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீஜினல் கேன்சர் சென்டர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர்ஸ் வந்து இதை ரொம்ப அதிகமாகவே ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களா புளிப்பும் கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எல்லாம் இனிப்பு பார்ப்போம், அதனால் சுவைப்பு காரம் இந்த மாதிரி தன்மைகளில் இருக்கும். ஆனால் இது இரண்டும் கலந்து இருக்க தன்மையினால் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த செடியோட பழத்தையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 900 1200-1300 கிலோ வரைக்கும் கிடைக்குது. ஒரு பழத்தோட தன்மை குறைந்தபட்சம் 2 கிலோ வரைக்கும் இந்த பழம் வந்து வருகிறது. இது பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில கடைகளில் வந்து பல பழமிற்சோலைகளில் பார்த்திங்கன்னா சொன்னிங்கன்னா ஆர்டர் பண்ணி வரும். ஒரு பழம் வாங்கினா குறைந்தபட்சம் 2000 ரூபா வரைக்கும் நம்ம செலவு பண்ண வேண்டிய இருக்குது. இந்த செடியோட பார்த்திங்கன்னா இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பச்சையாக தான் இருக்கும். இது வந்து அதிகமாக வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு கிடையாது. அதனால் வந்து இது நாங்கள் தனியாகவே ஒரு தனி கவனம் செலுத்தி வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த செடிகளை வந்து நாங்கள் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு தனியாகவே வந்து ஒரு தனி ஒரு இயற்கை சூழலை உருவாக்கி கொடுத்துட்ருக்குறோம். இயற்கை வந்து நம்மோட சேர்ந்து இருக்கும்போது நாமும் இயற்கையோட சேர்ந்து இருக்கலாம். இயற்கை விட்டு நம்ம வெளியே வரும்போது இயற்கை நம்ம விட்டு போயிடுது. அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த பலன் வந்து இன்னும் ஒரு சில வருடங்களை இது பலன் தர ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய விதைகளை எடுத்து நார்மலாகவே நம்ம போட்டோம்னாலே இந்த மாஸ் பலா செடி வர்றது மாதிரி தான். இது அந்த விதைகளை எடுத்து இதில் போட்டுட்டாலே போதும், வளர்ந்துருது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடிகளை வந்து நாம் வந்து அதை பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து இது வந்து பலன் தரக்கூடியது குறைந்தபட்சம் 5 வருடங்களையும் பலன் தரும். இது ஒரு மலை வளர்ந்து ஒரு மரம் வளர்ந்து ஆயுட்காலம் முழுவதும் குறைந்தபட்சம் வந்து குறைஞ்சது 10,000 அல்லது 20,000 கேன்சர் பேஷண்ட்டை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மைகள் வந்து இந்த மரத்துக்கு இருக்குது. இன்று மாறி வரும் காலகட்டத்திலே உலகளுடைய வாழ் மக்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறிக்கொண்டு வருகிறது. முக்கியமாக உணவு பழக்க வழக்கம் என்பது முற்றிலுமாக மாறிவிட்டது. கிராமத்து முன்னோர்களெல்லாம் அவர்கள் சாப்பிட்ட உணவை பார்த்தீர்கள் என்றால் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வாழும் நகரத்தில் வாழும் மக்கள் பெரும்பாலோர் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற உணவை நாடி செல்கிறார்கள். எந்த அளவுக்கு அது கெமிக்கலாகவும் உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையால் இந்த உணவுமுறைகள்லாம் விட்டு களைய நாம் வந்து வீடு முன்னோர்கள் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலும் மூலிகை செடிகளும் பயன் தரக்கூடிய மரங்களை வளர்த்து வந்தார்கள். ஆகையால் இன்று மாறிவரும் காலகட்டத்திற்கு ஏற்ப நமது வீட்டில் இடம் இருக்கும் என்றால் அதிலே வந்து சிறு சிறு மூலிகை செடிகள் சிறு சிறு தோட்டங்களை அமைத்து உணவுகளை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே ஒரு முற்றிலும் ரசாயனத்தன்மையற்ற ஒரு உணவாக இருக்கிறது. அந்த உணவை நாம் சாப்பிடும்பொழுது நாம் ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கு வரக்கூடிய சந்ததிகளையும் நாம் ஆரோக்கியமாக விட்டு சொல்லலாம். இந்த உலகத்திற்கு நாம் விட்டு சொல்லும் மிகப்பெரிய பொக்கிசமே சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பாக இருப்பது தான். நாம் மாசடைந்து விட்டு சென்ற சுற்றுச்சூழலை நமது சந்ததியினர்கள் அதில் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை தரத்தை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நாம் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஆகையால் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். நமது முன்னோர்கள் விட்டு சென்ற முக்கியமான நிகழ்வுகளே பலவிதமான செடிகளை நாம் வீடுகளிலே வளர்க்க வேண்டும்.
அவர்கள் விட்டு சென்ற மூலிகை செடிகள் மூலிகை ஆதாரமற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளே நமது பொதுமக்கள் நம் கண்டுகளிப்பவர்கள் அனைவர்களும் இந்த செடிகளை வீடுதோறும் வைத்து பராமரித்து நமது சந்ததியினருக்கு வழிகாட்டி ஒரு வருங்காலத்தில் மிகப்பெரிய சமுதாயத்தை நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.